அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வண்ணார்பேட்டையிலேருந்து சாதிக் பேசுகிறேன். இன்னொரு கேள்வி என்னென்னா, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாவை நினைவு கூர்றதுக்காக இறந்து செல்லுங்கள் அப்படின்னு திருமறை குர்ஆனில் வசனம் இருக்குது. அப்போது இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இது வந்து பாங்கு சொன்னால் அப்புறம் தான் பள்ளிக்கு போகணுமா? ஏன்னா வந்து நம்ம தௌஹீத் கொள்கையில் எப்படி இருக்குன்னா, பாங்குக்கு முன்னாடி பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அழைக்கப்பட்டால் நீங்கள் விருந்து செல்லுங்க தான் இருக்குது. இப்போ பாங்கு ஓசை கேட்ட அப்புறம் தான் பள்ளிக்கு செல்லணுமா, அது என்ன எதுன்னு சொல்லி மார்க் ரீதியாக பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். வண்ணாரப்பேட்டையிலேருந்து சாதிக்குன்னு கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, கேள்வி கேளுங்க. அதாவது குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அவர் சுட்டி காட்டக்கூடிய வசனம் 62வது சூராவில் வந்து 9, 10, 11 வசனங்களில் தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, யா ஐயுஹல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதியில் சலாத்தி மி யோமில் ஜுமா, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு உங்களை அழைக்கப்படும் என்று சொன்னால், அழைக்கப்படுறேன்னா பாங்கு சொல்கிறது, பாங்கு சொல்லப்படும் என்று சொன்னால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, அல்லாவுடைய திக்ர, அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள், உதருள் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள், லாலிக்கும் ஹைருள்ளக்கும், இதுதான் உங்களுக்கு நல்லது சிறந்தது, இன்பும் தாளமும் நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. தொழுகை முடிந்த பிறகு உடனே புறப்பட்டு போய் வேலை வட்டியை பாருங்கள், பள்ளியாசில் உட்காந்துட்ருக்காதீங்க. பன் தசுர ஃபில்லாருதி, பூமி பூரா பறந்து திரிந்து ஒவ்வொத்தகுமின் பதிலில்லா, அல்லாவுடைய அருளை பணங்காசு நல்லா தேடுங்க, அல்லாவை அதிகமாக நினைவு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி கருத்தில் அந்த சூரத்தில் ஜும்மாண்டே ஒரு சூறா இருக்குது. அதில் வரக்கூடிய இந்த வசனம் தான் இது. அவர் என்ன கேட்குறாருன்னா, வெள்ளிக்கிழமை வாங்கு சொன்னோன்னா வாங்கன்னு கூப்பிடப்படுது. அப்போ அதுக்கு முந்தி போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வந்து வாங்கு சத்தம் கேட்குறத காத்துக்கிட்டு இருந்து பள்ளிவாசலில் வாங்கு சொன்னோன்னு தான் அதுக்கு போகணுமான்னு கேட்குறாரு. அப்படி கிடையாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், வாங்கு சொன்னால் கண்டிப்பாக வாங்கு சொன்னதுக்கு பிறகு நிற்கக்கூடாது, போயிடணும். அது கடைசி எல்லை. வாங்கு சொன்னதுக்கு தாண்டி நீங்கள் போகக்கூடாது என்பது கடைசியாக உள்ள ஒரு எல்லை. நீங்கள் வாங்கு சொல்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முந்தைய கூட போகலாம், 2 மணி நேரத்துக்கு கூட போகலாம். நீங்கள் பள்ளியாசில் உட்காந்துருக்கலாம். அதில் கூட என்ன வருதுன்னு கேட்டால், ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், யார் ஒருத்தர் வந்து முதல் நேரத்தில் போய் விடுகிறாரோ, அவர் வந்து ஒட்டகம் கொடுத்த குர்பானி கொடுத்த நன்மை, அது 2வது நேரத்தில் போனார்னா அவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அப்புறம் ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, ஒரு முட்டை கோழி குர்பானி கொடுத்த நன்மை, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டை குர்பானி கொடுத்ததெல்லாம் அவர் சொல்லுது. இதெல்லாம் நன்மையை பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. வைதா ஹரஜல் இமாமும், இமாமு வெளியே வந்து தொழுகைக்கு வந்து ஒரு மெம்பரில் ஏறிட்டார்னு சொன்னால், ஹலரத்தில் மலாய்க்கத்தும் எஸ்தமனு திக்கிற, மலக்குகளும் அந்த திக்கரை உரையை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். எழுத மாட்டாங்க, அந்த எதை எழுத மாட்டாங்க, ஜும்மா தொழுதார் என்பதை எழுதுறதல்ல இது. முதல்ல வந்தால் அதுக்கு ஒரு கிரேட் இருக்குல்ல, அதை பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் செய்வாங்கன்னு கேட்டால், வாங்கு சொல்கிற வரைக்கும், வாங்கு சொன்ன மெம்பரில் இமாம் ஏறணும்னா வாங்கு சொல்லுவாங்க, வாங்கு சொல்கிற வரைக்கும் எழுதிட்டே இருப்பாங்க. வாங்கு சொல்லிட்டோடனே இமாம் வந்து உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவார். மலக்குமார்கள் வானவர்கள் அதை பதிவு செய்ய மாட்டாங்க, மூடிடுவாங்கன்னு இருக்குது. அப்போ நம்ம போகிறது வந்து முன்னாடியே போகணும், போகணும் சிறப்பு. ஆனால் முன்னாடியே போகாமல், உதாரணமாக வந்து ஒரு 12 மணிக்கு சும்மான்னு வைங்களேன், 12 மணிக்கு வாங்கு சொல்கிறாங்க, நீங்கள் 10:00 போகலாம், 10:30 போகலாம், 11:00 போகலாம், 11:30 போகலாம், 11:30 போகலாம், 12:00 மேலே போகாமல் இருக்கக்கூடாது. கடைசி எல்லை எதே பாங்கு சொல்கிறது கணக்கு. பாங்கு சொல்லிவிட்டால் கண்டிப்பாக போய் ஆகணும். பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சிறப்பை நாடி போகணும். சிறப்பை நாடி நம்ம கூடுதல் சிறப்பு அடைஞ்சிக்கிருவோம். வாங்கு சொன்னோம் நல்லா வர சொல்லி கட்டளையிட்டிருக்கிறான். ஆனால் முன்னாடி போனால் சிறப்பு என்று நபிகள் நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த சிறப்பை அடைந்து கொள்ளும் நினைத்தீர்களே, ஆனால் முன்னாடி போங்க. பாங்கு சொன்னோன்னா பாங்குன்னா ஒரு பாங்கு தான் இஸ்லாத்தில், ஜும்மாவுக்கு 2 பாங்கு கிடையாது. அந்த ஒரு பாங்கு எது, மெம்பரில் இமாம் ஏறி உட்கார்வாரில் அப்போ சொல்கிற பாங்கு தான். முதல் பாங்கு பின்னாடி பிற்காலத்தில் உண்டாக்கிட்டாங்க, நபி காலத்தில் இருக்கவில்லை. ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்கிறாங்களே, இந்த 2 பாங்கு சொல்கிற ஒரு பழக்கம் நபிகள் காலத்தில், அபூபக்கர் காலத்தில், உமர் காலத்தில் இருக்கவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நினைச்சாங்கன்னா மக்கள்லாம் வரலைன்ற உடனே 1 பாங்கு கடத்தூரில் போய் அறிவிச்சாங்க, பள்ளியாசலில் செய்யலை. எல்லாம் வாங்கப்பா வாங்கப்பா அறிவிச்சாங்கன்னு வருது. நமக்கு அது ஆதாரம் ஆகாது. நமக்கு நபிகள் நாயங்காலத்திலையும் 1 பாங்கு தான். எப்போ 1 பாங்கு சொல்லுவாங்கன்னா, இமாம் மெம்பரில் ஏறி உட்கார்ந்த உடனே பாங்கு சொல்லுவாங்க, முடிஞ்சோடனே உரைய ஆரம்பிச்சிடும். அந்த தான் கணக்கு பாங்கு. முதல் பாங்கு கணக்கு கிடையாது, அந்த 2வது பாங்கு தான் பாங்கு. அதான் இமாம் பயான் பண்ணுவதற்கு முன்னாடி சொல்கிறாங்கல்ல, அதுதான் பாங்கு. அந்த பாங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும்.
அந்த பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால், இந்த முத பாங்கு சொன்னாங்கல்ல அதுக்கெல்லாம் நீ வியாபாரத்தை நிப்பாட்ட தேவையில்லை. உதாரணமாக 12 மணிக்கு அந்த இமாம் மெம்பரில் ஏறி ஒரு பாங்கு சொல்கிறாங்க, அதுதான் ஒரிஜினல் பாங்கு. 11 ஒரு பாங்கை சொல்கிறாங்கன்னு வைங்க, இந்த பாங்குக்கு இந்த வசனத்தை கட்டுப்படுத்தாது. சொல்கிற நேரத்தில் சொன்னால் தான் அது பாங்கு ஆயிருங்க. லோகர் பாங்குக்கு மத்தியானம் 10 மணிக்கு ஒருத்தர் பாங்கு சொன்னால் 10 மணிக்கு நான் தொழுதுருவோமா? உரிய நேரம் வந்து சொன்னால் தான் அது பாங்காக இருக்க முடியும். அப்போ இவர்கள் பாங்கு சொல்லணும்னு ஓடுறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், பாங்கை எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லும் போதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சொன்ன ஜமாவது பள்ளி, மதுகோ பள்ளி இருக்குது, அவங்க வந்து 1:30 சும்மானு போட்டிருப்பாங்க. சும்மா அவளை 12 மணிக்கு 12:30 இம்மா மெம்பரில் ஏறுவார், அப்போ ஒரு பாங்கு, 12 மணிக்கே 11:30 இன்னொரு பாங்கு, முத பாங்கு சொல்லி விடுவாங்க. அதை சொன்னோன்னே வியாபாரத்து முடிவுலாம் போக தேவையில்லை. இந்த இரண்டாவது பாங்கு தான் கணக்கு. அந்த பாங்கு உங்களுக்கு கேட்டுச்சின்னு சொன்னால் கேட்குற டைம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், டைம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவொன்னே கடையை மூடிடணும், வியாபாரம் பண்ணக்கூடாது. அதுலேருந்து தொழுக முடிகிற வரைக்கும் பள்ளி வாசலுக்கும் போகணும், கடையும் மூடிவிட வேண்டும். இது மார்க்கத்தின் சட்டம். அப்போ தான் போகணும்னு இல்லை, அதுக்குள்ளே போய்விட வேண்டும். அதுதான் அதுக்கு அர்த்தம். சரியாக புரிஞ்சுட்டு அவங்க கொடுத்துருவோம்.